గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. எனதருமை மகர ராசி என்பர்களே, அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டக்கிரக வினாச்சாய ஹனுமந்த முபாஸ்மகே, உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ நம்ம பார்க்க போவது 2024 வருஷம் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். நம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போறது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாசத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கணும். இந்த மாசம் எப்படி இருக்குன்னா, சந்திர பகவானுடைய பயணம் ஆயில்யம் நட்சத்திரத்துல துவங்கி மகம் நட்சத்திரம் வரைக்கும் வருவார், அது அவருடைய பயணம். கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்தானம் அதாவது ரிஷபமனை, அந்த ரிஷபமனையில் குரு பகவான் விட்டு இருக்கிறார், மாசம் முழுக்க அப்படிதான் இருப்பார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் முழுக்கவே மிதுன ராசியில நமக்கு அனுக்கிரகம் பண்ண போறார். சூரிய பகவான் சிம்ம ராசியில ஆட்சியா இருக்கார், ஃபர்ஸ்ட் 15 டேஸ் அங்க உட்கார்ந்துருப்பார். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கன்னி ராசியில பிரவேசம் ஆயிடுவார். புதன் பகவான் சிம்மராசியில் இருந்துருக்கார், அவருடைய பெயர்ச்சி எப்படி அமையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 19 தேதி கன்னி ராசியில் வந்து புதன் பகவான் உச்சமடைய போகிறார். இதை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசி பலன்கள் சொல்லும்போது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே நம்ம ராசி பலன் சொல்லும்போது அது என்ன அடிப்படையில் சொல்கிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கோச்சார கிரகங்கள், நம்ம சொல்லக்கூடிய மாதத்துல கோச்சார கிரகங்கள் சொல்ற நாள் அன்னைக்கு எப்படி இருக்கு, அதாவது அந்த 1 தேதி அன்னைக்கு எப்படி இருக்கு, அந்த மாத துவக்க நாள் என்று, அதுக்கு பிறகு அதை எப்படி டிரான்சிட் ஆகுறது, எல்லாத்தையும் வச்சுன்னு தான் நம்ம பேசுறோம். இதுல இந்த கிரகங்கள் உச்சம் நீச்சம் அடைகிறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி புதன் பகவான் வந்து கன்னி ராசியில உச்சமாகிறாருன்னு சொல்லிட்டேன். கன்னி ராசியில ஆக்சுவலா இருக்கிற பிளானட்ஸ் என்ன, இந்த மாச துவக்கத்துல அப்படின்னா, கேது பகவான் இருக்கார், கூடவே சுக்கர பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப சுக்கர பகவான் நீச்ச நிலையில இந்த மாசம் இருக்கார், அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன், கோச்சார கிரகங்களின் அடிப்படையில பலன் சொல்றோம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த 1 தேதியின் அடிப்படையில வச்சு கிரகங்களை பார்த்து அவர்களுடைய டிரான்சிட் எடுத்து நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன நிமித்தங்கள் தென்படுகிறதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்கு குருநாதராக இருந்து வழிகாட்டி எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நிமித்தங்களை பார் அப்படிம்பார். ஒரு பலன்களை சொல்லும் போது அதனுடைய நிமித்தங்களை பார், அந்த நிமித்தம் என்ன சொல்றதோ அதன் அடிப்படையில பலன் சொல்லும்பார். அப்படித்தான் அந்த நிமித்தங்கள் அடிப்படையில நான் இங்க பலன்களை சேர்த்து சொல்றேன். அதுதான் உங்க வாழ்க்கையில பல நேரம் சந்திக்கக்கூடியவா, நீங்க சொன்ன இந்த மாசம் இந்த விஷயம் நடக்கும் எங்களுக்கு அப்படியே நடந்திருத்துங்கள், அந்த நிமித்தங்களின் அடிப்படையை இணைச்சு சொல்றோம். இரண்டாவது, இந்த சுக்கர பகவான் இப்ப என்ன பண்றார், இந்த கன்னி ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் இந்த மாசத்துடைய 19 தேதி அவர் ஆட்சியாக போறார், துலா ராசியில ஆட்சியாகிறார். அப்புறம் சனி பகவான் பாருங்க வக்கரமா இருக்கார். இந்த சனி பகவான் வக்கரமா இருக்காரே, நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாள், நிறைய பேர் கவலைப்படுறாள், நிறைய பேர் புலம்புறாள். சார் சனி பகவான் வக்கரமா இருக்கார் அப்படின்னு, உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாகிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய ஸ்வஸ்திக் டிவியில சனி பகவான் வக்கரமாக போறார், சனி பகவான் வக்கரம் பராக் பராக் எச்சரிக்கை எச்சரிக்கை எல்லாம் சொல்லிட்டே இருந்தான். அவர் வர எச்சரிக்கையா இருக்கோன்னு ஸ்வஸ்திக் டிவியில போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன், என்னுடைய ராசி பலன்கள் இதுதான் நடக்கும் சொல்றதை விட இந்த மாசம் ஒரு சிக்கல் வந்தா எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். உதாரணமா குரு பகவானுடைய வக்கர குரு பயிற்சி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். வக்கர குரு பயிற்சி பலன்கள் என்ன நடக்கும், பொதுவான பலன்களையும் நான் பேசுறது இல்லை, அது உங்களுக்கு தெரியும். குரு பயிற்சி பலன்களையும் அந்த பொதுவான பலன்கள் கொடுத்துட்றேன். அப்புறம் வக்கர குரு பயிற்சி பலன்களை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வக்கர குரு பகவான் வருகிற போது நாம எப்படி எச்சரிக்கையாக இருந்தால் அந்த காலகட்டத்தை கடக்கலாம்ங்கிறதான் சொல்லியிருக்கேன். ஸ்வஸ்திக் டிவியில வக்கர குரு பயிற்சி பலன்களை கொடுத்துருக்கேன், அவசியமா இருக்கும். அக்டோபர் மாசம் வருது, குரு பகவான் வக்கரமாகிறார், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாசம் சனி பகவானுடைய வக்கரம் இருக்கு, அவருக்கு செப்டம்பர்ல இருப்பார், அக்டோபர்ல இருப்பார்,
நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமா இருக்க பல விஷயங்களை நாம எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை பதிவு ஸ்வஸ்திக் டிவியில நான் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து போவோம். அதே மாதிரி ராகு பகவான் 12ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் இருக்க போற, இது எல்லாம் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன்ஸ் தரப்போறேன். இப்போ இதில் இந்த மாசத்துல என்ன விசேஷம், நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விசேஷத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன். 2ஆம் தேதி சர்வ அமாவாசை. என்னுடைய அன்பு நேயர்களுக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறது, அமாவாசையை விட்டுறாதீங்க. எப்படி பௌர்ணமி தினம் நம்முடைய குலதெய்வத்துக்கு முக்கியம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அமாவாசை தினம் என்பது நம்முடைய பித்ருக்களுக்கு, இந்த பூமியில நாம் வாழறதுக்கு யார் காரணம், ஒரு தாயும் தகப்பனும் காரணம், அவளுடைய முன்னோர்கள் காரணம், அவளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு. வாழும் போதும் சரி, வாழ்க்கைக்கு பிறகும் சரி, நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கோ இல்லையா? அதுக்காக தான் அந்த 2ஆம் தேதி சர்வ அமாவாசை வந்து பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கோங்கோ. இந்த மாதிரி நாட்கள்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கோ, அது ரொம்ப அவசியம். மிக முக்கியமான அற்புதமான ஒரு வைபவம் காத்திருக்கு உங்களுக்கு, 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. கொடிய வல்வினைகள் எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கணபதி இருக்க நம்ம கலங்குவானேன், கணபதியுடைய பாதங்களை பிடிச்சுட்டா போறோம். 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி அற்புதமாக கொண்டாடுங்கோ. 1ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் விநாயக சதுர்த்தி பெருவிழான்னு சொல்லி நீங்க ஆரம்பிங்க. அவரவர் இல்லங்களில் தினந்தோறும் பூஜை பண்ணுங்கோ. 7ஆம் தேதி மகா விமர்சையா பூஜை பண்ணுங்கோ. கணபதி வேண்டிய வரத்தை தருவார் உங்களுக்கு. 18ஆம் தேதி மாழையபட்சம். நம்முடைய பித்ருக்கள் பூமியில வந்து நம்முடைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு சுவாமி அங்கீகாரம் தரார் மாழையபட்சம். 18ஆம் தேதி துவங்குறது. 15 நாள் பட்சம்னா 15 நாள். இந்த 15 நாள்லே 15 நாளும் திதி கொடுக்கிறவா இருக்கா? 15 நாள்லையும் வந்து திதி கொடுக்க முடியாதா? ஏதாவது குறிப்பிட்ட நாட்களையா திதி கொடுக்கலாம்? உங்களுடைய உங்க குடும்பத்துல உங்களுடைய முன்னோர்கள், வேற நீங்க நெருங்கிய உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இறந்து போன வாழ்க்கை நீங்க திதி கொடுக்கலாம். ஆத்மார்த்தமா உங்களுக்கு உதவி செய்த வாழ்க்கு 18ஆம் தேதியிலேருந்து 15 நாள் மகாழயபட்சம். பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ற அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு நீங்க வாழ்க்கு தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க, திதி கொடுக்க கொடுக்க உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். 21ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. விநாயகருடைய அனுக்கிரகம் சங்கடங்களை வேறறுக்கும் நல்ல நாள். நம்முடைய சங்கடங்களெல்லாம் போய்க்கு விநாயகர் அனுக்கிரகம் பண்றார். 30ஆம் தேதி பிரதோஷம், சிவபெருமான வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். அப்படி அற்புதமான பலன்கள் இந்த மாசம் காத்துருக்கு. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தான் நம்மளுடைய தெய்வம். இந்த 2024 செப்டம்பர் எப்படி இருக்க போறது நமக்கு தெரியணும் இல்லையா? மகர ராசிக்காரங்க எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி மகர லக்னத்துல பிறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு உறுதியாக ஒரு குணம் இருக்கும். நல்லதா கெட்டதாங்கிறது வேற, உறுதியான ஒரு குணம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு உறுதியான குணம் இருக்குனாலே உலகத்துல விமர்சனம் வரும். இப்ப மகர லக்னம் மகர ராசியில் ஒருத்தர் இருக்காங்க, 5ல சுக்கிரன் இருக்கு சொந்த ஜாதகத்துல வைங்க, அவங்க வந்து இப்ப காதல் வசப்படுவார்கள். தான் விரும்பியவரை கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவாங்க, வீட்டுல இப்ப அதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு இருக்கும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா ஸ்தபனா நிப்பாங்க, நான் இவர் தாங்க விரும்புறேன், இப்படி தாங்க கட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாசத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ் சூரியன் புதனுடைய இணைவு 8ஆம் இடத்துல இருக்கு. அப்போ என்னன்னா, வீட்டுல அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கிறாங்க. பல மகர ராசிக்காரங்களுக்கு, மகர லக்னத்துக்காரங்களுக்கு தந்தையோடு உறவு சரியிருக்காரு. ஆனா ரொம்ப லேட்டான காலத்துல புரிஞ்சுக்கிடுவாங்க, திருமணத்திற்கு பிறகு வயதான பிறகு. எங்க அப்பாவை நான் சின்ன வயசுல சரியா கவனிக்காம விட்டுட்டேங்க. எங்க அம்மாவும் கூட ஏதோ ஒரு, எங்க அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு, எங்க அப்பா மேல எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அப்படியே வாழ்க்கை போயிருச்சு. ஆனா பிற்காலத்துல எங்க அப்பாவோட மதிப்பு தெரியுது. ஆனா மதிப்பு தெரியும் போது அப்பா பக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இருக்காங்க. தாய் தந்தையருக்கு ஏஜ் ஆன பிறகு புரிஞ்சுக்கிட்டீங்க, சின்ன வயசுல தந்தையை மதிக்கக்கூடியவர்கள் பலர் இல்லை மகர லக்னத்துல. அப்படி அன்பு காட்டணும்னு நினைச்சா அப்பா இல்லை, இல்லை அவர் வெளியூர்ல இருக்காரு, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏதோ வகையில் அமைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். 2ல சனி வக்கரங்க. உங்க பேச்சு பேச்சா இருக்கணுங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி வக்கரமாயிட்டாரு. 8ல சூரியன் புதன் சேர்க்க, இந்த அமைப்பு உட்கார்ந்துருக்கு பாருங்க, சுக்கரன் கேதுவோட சேர்க்க 9ல. இது கணவன் மனைவி உறவுல ஒரு உரசலை கொடுக்குது.
புருஷ முன்னாடி விஷயத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறோமே, ஏதாவது பேசி வச்சுருவோமே. பேசிய பிறகு அப்புறம் அதுக்கு போய் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த கிரகநிலை இருக்கா? இது நமக்கு சாதகமான கிரகநிலை இல்லை. அப்போ என்னாகும்? பிள்ளைகளால ஒரு சமாதானம் வரும். அப்பா இப்படி இருக்காதப்பா, அம்மாட்ட விட்டு கொடுத்து போப்பா, ஏமா அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறாங்களா? அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீ என்ன சொல்றதுன்னு பிள்ளைகள்கிட்ட பேசிடாதீங்க. இல்லை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க வந்து இப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க பொழுது நிற்கும். வீட்டில் இருக்கிற பொம்பளைகள்கிட்ட பதமாக பழக வேண்டாமா, இப்படியா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அந்த அறிவுரையை ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளோட சண்டை வரும் மகர ராசிக்காரங்களுக்கு. அதுக்கு உங்களுடைய வெல்விஷர்ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களோ ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்களா? அதை கேட்டுக்கோங்க. கேட்டுக்கொண்டு சண்டைகளை விடுங்க. அலுவலக நிர்வாகிகளோடு சண்டைகள் வரும். சிலருக்கு இப்போ வந்து ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும், சிலருக்கு பல் தாடைகளில் பிரச்சனை கொடுக்கும், இடுப்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு தண்டுவடங்கள் சார்ந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்கும். சிலருக்கு பற்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கும், பல்ல இப்போ கிளிப் மாட்டுவீங்க, அந்த காலகட்டம் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். பல் மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இப்போ கிடைக்கும், எலும்பு நோய் மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு 19ஆம் தேதிக்கு பிறகு பெரிய வளர்ச்சி இருக்குங்க. 19ஆம் தேதி வரைக்கும் பிசினஸ் பண்றவங்க அடக்கி வாசிக்கணும், அதுதான் முக்கியம். பிசினஸ் பண்றவங்க கொடுக்கல் வாங்கல மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். மகர ராசியில பிறந்தவங்க பிசினஸ் பண்றவங்க 19ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருக்கணும். யாருக்கும் பணத்தை கொடுத்தா திரும்ப வராது. நல்லவங்க மாதிரி பேசி உங்க பணத்தை பிடுங்கிட்டு போயிருவாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. கொடுத்த பணம் திரும்ப வராது, கறந்த பால் காம்பேறாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துடும். அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். 19ஆம் தேதிக்கு பிறகு சூழ்நிலை மாறி வரும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு நல்ல சூழ்நிலை, சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்நிய நாடு தொடர்புடைய பிசினஸ் இதெல்லாம் நல்லா அமையும். 19ஆம் தேதிக்கு பிறகு மல்டிநேஷனல் கம்பெனியில நல்ல வேலை கிடைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு. அது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடியவர்கள், குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்தவர்கள், இவர்களுக்கு வேலை மாற வேண்டிய சூழ்நிலை, வேலை சம்பந்தமான ஒரு நெருக்கடி இப்போ இருக்கும். பெண் பார்க்கும் படலங்கள் இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு, பார்த்து விட்டு போன பெண்கள் வேணாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, திருமண விஷயம் கூடி வந்து தடைபடக்கூடிய அமைப்பு பல மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது உண்டு. இந்த சனி பகவான் வந்து உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாவடக்கம் தேவை, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டனர் வள்ளுவர். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம காது கொடுத்து கேட்டோமா? நம்ம இன்னும் பரீட்சைக்காக படித்தோம், பாடத்தை எழுதினோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம்ல, அவர் வாழ்க்கைக்காக எழுதினார் நம்ம நினைக்கிறியே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, வார்த்தைகளில் கவனமாக பேசணும். கட்டிட்ட பொண்டாட்டிகிட்ட பேசினாலும் சரி, வீட்டுக்காரர்கிட்ட பேசினாலும் சரி, கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் நம்ம கலீக்ஸ்கிட்ட பேசினாலும் சரி, எங்கே பழகும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை. சனி ஒக்கரமாக உட்காந்துருக்காருன்னு சொல்லும்போது சில பேருக்கு குடும்ப சொத்துக்களை இழப்பாங்க, அப்பாவோட சண்டை கொடுப்பாங்க. அப்பா சொத்தை கொடுக்கலன்னு பல பேர் புலம்பிக்கிட்டு இருப்பான். 2 லட்சம் இருக்கு, சனி வக்கரமா இருக்குன்னா பல பேர், எங்க குடும்பத்தில் எனக்கு சொத்து கொடுக்கலையா, சொத்து வச்சிருந்தாங்க ஏமாத்தி விட்டாங்க, இப்படி சொல்றவங்க பல பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த நேரங்களில் காலகட்டங்களில் நாக்குல புண்ணு வரக்கூடிய அமைப்பு உண்டு. யாருக்கும் தவறாக சத்தியம் செய்யாதீர்கள். இது நம்மால செய்து கொடுக்க முடியாதுன்னு தெரியும், இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தெரியும், சத்தியமா கொடுத்துருவேன்னு சொல்லாதீங்க. யாருக்குங்க தெரிய போது நினைக்காதீங்க, மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளங்கிறது கவனமா இருங்க. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் தான். சத்தியம்ங்கிறது சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடக்கூடாது ஒரு வார்த்தையே, கவனமாக இருங்க, அது எல்லாம் மிகுந்த முக்கியம். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போது, மிகுந்த நன்மையை தரக்கூடிய கிரகம் எதுங்க, குரு. அவர் 5லேருந்து உங்களை பார்க்குறாரா, ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் சூப்பராக அமையும். ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்க நினைக்கிறீங்களோ அந்த படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குரு கிரகம் உங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சிக்கு அவர் உதவுவார். நீங்கள் தடுமாறி விழும்போதெல்லாம் ஒரு நல்ல அட்வைஸ் உங்களுக்கு வந்து சேரும், காது கொடுத்து கேளுங்க, நல்லா இருப்பீங்க. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு PCOD ப்ராப்ளங்கள் இந்த காலகட்டத்தில் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், BP தொந்தரவு, ஹார்மோன் பிரச்சனைகள், அதே மாதிரி ஹீமோக்ளோபின் குறையிறது, இதெல்லாம் பலருக்கு இப்போ தென்படலாம். ஆகவே உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடலாம்.
காவல்துறையைச் சேர்ந்த பலருக்கு, உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த மாதம் டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய அமைப்போ, இடமாற்றம் அந்த ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ பலருக்கு உண்டு. சகோதர உறவுகள் சிலருக்கு சில சிக்கல்கள் வரலாம். பூமி மனை வாங்குவதில், ஃப்ளாட் வாங்குறதுல தவறான டாக்குமெண்டேஷனோ இல்லை தவறான வழிகாட்டுதலோ உங்களை சிரமப்படுத்தலாம். நல்ல டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணாமல் எதுலையும் இறங்காதீங்க. ஆனால் எல்லாருக்கிட்டங்க உங்களுக்கு சுக்கரன் பத்துல வந்து உட்கார போறாரு பாருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி சுக்கரன் அவர் பத்துல வந்து உட்கார்ந்த பிறகு பெண்களுக்கு மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு, அது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு பெண் தெய்வத்துடைய அனுக்கிரகம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் துலுக்கானத்தம்மனை வழிபடுங்கள். மகர ராசிக்காரர்கள் துலுக்கானத்தம்மன் வழிபாடு செய்வது, சாமுண்டேஸ்வரி வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும். அன்பர்களே, நம்முடைய மாத பலன்களில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, அது வாஸ்து ஆலோசனையோ நியூமராலஜி அட்வைஸோ சுப முகூர்த்தம் முடிக்கிறதோ திருமண பொருத்தம் பார்க்கிறதோ இல்லை உங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு இருந்தாலும் சரி பிரசன்னம் பார்க்கணும்னு இருந்தாலும் சரி எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கோ. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை சென்னையில் டி நகர் அல்லது நங்கநல்லூரில் எங்களை மீட் பண்ணலாம். எங்களை நேரடியாக மீட் பண்ண இயலாதவர்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எங்கள்கிட்ட அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.